கொரோனா காலகட்டத்தில் நடக்கிற முதல் இன்டர்நேஷனல் மேட்சோட டாஸ் போட்டாச்சு. ஜேசன் ஹோல்டர் தலைமையிலான வெஸ்ட் இண்டீஸ் டீமும் பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து டீமும் மோதுறாங்க. சவுத்தாம்ப்டன் ரோஸ் போல்ட்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. முதல் டெஸ்ட் போட்டியோட டாஸ் போட்டிருக்காங்க. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் டீம்ல எதிர்பார்த்த மாதிரி அந்த மாற்றம் வந்திருக்கு. அதுதான் ஸ்டுவர்ட் ப்ரோட் டீம்ல இல்ல, அவருக்கு பதிலா மார்க் வுட் இருக்காரு. ஓகே, இப்போ ரெண்டு டீமுடைய பிளேயிங் 11 நம்ம பாத்திரலாம். இங்கிலாந்து டீமுடைய பிளேயிங் 11 ரோரி பர்ன்ஸ், டொமினிக் சிப்லி, ஜோ டென்லி, ஜாக் க்ராலி, பென் ஸ்டோக்ஸ், ஒல்லி போப், ஜோஸ் பட்லர், டொமினிக் வெஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட், ஜேம்ஸ் ஆண்டர்சன். வெஸ்ட் இண்டீஸ் டீமுடைய பிளேயிங் 11 ஜான் கேம்பல், கிரேக் பிராத்வைட், ஷமர் ப்ரூக்ஸ், ஷாய் ஹோப், ரோஸ்டன் சேஸ், ஜெர்மைன் பிளாக்வுட், ஷேன் டோவ்ரிட்ஜ், ஜேசன் ஹோல்டர், ஆல்ஜெரி ஜோசப், கீமர் ரோச் மற்றும் ஷெனான் கேப்ரியல் இருக்காங்க. இங்கிலாந்து டீமுடைய லோயர் மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல சமய பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. டொமினிக் பெஸ் ஒரு தனியான ஸ்பின்னரா இருக்காரு. இன்னொருத்தர் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். அப்புறமா மார்க் வுட்ஸ், ஜேம்ஸ் ஆண்டர்சன், இவங்க தான். இவங்க எல்லாமே பேஸ் அட்டாக் கூட வர போறாங்க. அகைன் டொமினிக் பெஸ் மட்டும் தனியா ஒரு ஸ்பின்னரா இருக்காரு. கண்டிப்பா இங்கிலாந்து டீமுடைய டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க போது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து வேற இல்ல. இவர் வேற இருக்காரு, பென் ஸ்டோக்ஸ் வேற இருக்காரு. ஓகே, இந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேஸ் அட்டாக்கோட தான் வர போறாங்க. 6 அடி 5 அங்குலம் உயரம் கொண்ட ரகீம் கான்வெல், வெஸ்ட் இண்டீஸோடைய பவுலிங் ஆல்ரவுண்டர், எதிர்பார்க்கப்பட்டவர். அவரு இந்த மேட்ச்ல இல்ல, எதுக்கு அவர் எடுக்கல அப்படின்னு தெரியல. சோ கொடுத்துட்டு பார்ப்போம் இங்கிலாண்டா வெஸ்ட் இண்டீஸான்னு. இங்கிலாந்துல நடக்கிறதால இது ரொம்ப சாதகமா இங்கிலாந்துக்கு தான் அமையும். அது மட்டும் இல்லாம இங்கிலாண்டுடைய ஸ்குவாட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்துட்டு பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. நீங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஸ்குவாடை பத்தியும், யாருக்கு இந்த டெஸ்ட் சாதகமா இருக்கும்ன்ற பத்தியும், கொரோனா டைம்ல மேட்ச் நடக்கிறத பத்தியும் உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம்.